மா முடி கொட்டுது மா ஏன்பா உயிர் போற மாதிரி கத்துற மா முடி மா கொட்டிச்சுனா சொட்டையாச்சுனா யாருமா பொண்ணு தருவா எனக்கு சரிப்பா நான் அம்மா ஒரு ரெமெடி சொல்றேன் இந்தா இந்த எண்ணெயை யூஸ் பண்ணு இந்த எண்ணெயை யூஸ் பண்ணினா உன் தலை முடி நல்லா கருகருன்னு வளரும் முடி கொட்டாது உனக்கு இந்த வெள்ளை முடியெல்லாம் கொஞ்சமா குறைஞ்சிரும் உன் முடி நல்லா ஹேர்ஸ் கருப்பா நல்லா அழகா இருக்கும் சரி இப்போ இந்த எண்ணெயை நீ கொடுத்துட்ட நாளைக்கு நான் ஊருக்கு போயிட்டேனா என்ன செய்யறது அதுக்கு ஒரு இது சொல்றேன்பா நானே இந்த எண்ணெயை எப்படி செய்யணும்ன்ற உனக்கு செய்முறை நான் சொல்லித்தரேன் அதே மாதிரி நீ எந்த ஊருக்கு போனாலும் நீ செஞ்சு நீ போடலாம் சரி சரி சீக்கிரம் சொல்லு அம்மா சொன்ன ஆயில் எப்படி ரெடி பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு தேவையான முதல் பொருள் தேங்காய் எண்ணெய் ஒரு 500 ml எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் பாத்தீங்கன்னா ஹேர் லாஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணும் ஸ்கல்ப்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை கியூர் பண்ணும் ஹேரோட ப்ரோட்டீன் லாஸை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ட்ரை ஹேர் இருந்துச்சுன்னா அதை மாய்ஸ்சரைஸ் பண்ணும் கூடவே நம்ம ஹேரோட கலர் டோன் இருக்கு இல்லையா அந்த பிளாக் கலர் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே இது சப்போர்ட் பண்ணும் நெக்ஸ்ட்டு விளக்கெண்ணெய் இது வந்து ஹேரோட க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் யூவி ரேஸில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் இலை நிறைய வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும் டேமேஜ்டு ஹேர் இருந்துச்சுன்னா அதை ரீவைட்டலைஸ் பண்ணும் டேண்ட்ரஃப் ட்ரைனஸ்க்கு வந்துட்டு இது ரொம்பவே நல்லது அடுத்து நல்லெண்ணெய் இது என்ன பண்ணும்னா ஹேரை வந்து நல்லா திக்கன் பண்ணும் அதாவது அடர்த்தியாக்கும் ஹேரோட கலரை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஹேரோட க்ரோத்தை பூஸ்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இது நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுறப்போ நம்ம பாடியை வந்துட்டு நல்லா கூலிங்காக வச்சுக்கும் அடுத்து வேப்பெண்ணெய் இது ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும் ஹேரோட டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணும் இப்போ முடி கொட்டி போச்சுன்னா அந்த இடத்துல புது முடி வளர்கிறதுக்கு ஒரு தூண்டுதலை கொடுக்கும் அதே மாதிரி ஸ்கல்பை டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அடுத்து கடுகெண்ணெய் இதை நாம் தலைக்கு அப்ளை பண்ணுறனால நமக்கு நல்ல ஒரு டீப் ஸ்லீப் கிடைக்கும் இதில் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஹேரை நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கும் இப்போ வெயிலில் நம்ம வெளியே போயிட்டு வரப்போ நம்ம ஸ்கல்ப் வந்துட்டு சன் பேர்ன் ஆகும் அதை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அடுத்து விட்டமின் இ கேப்சூல்ஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கல்போட பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும் டல்லாக இருக்கக்கூடிய ஹேருக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஷைனிங்கையும் ஒரு லஸ்டரையும் கொடுக்கும் அதே மாதிரி முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அடுத்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில் இல்லைன்னா பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கோங்க அதில் நாம் எடுத்து வச்சிருக்கிற 500 ml தேங்காய் எண்ணெயை ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்துட்டு விவிடி கோல்டு ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே கூடுதலான நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இதில் நாம் எடுத்து வச்சிருக்கிற 50 ml அளவுக்கு இருக்கக்கூடிய நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடலாம் இதிலேயே வேப்ப எண்ணெய் ஒரு 50 ml சேர்த்துக்கோங்க வேப்பெண்ணெய் சேர்க்கறனால ஏதாவது ஸ்மெல் வரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஸ்மெல்லும் இருக்காது இதில் விளக்கெண்ணெய் ஒரு 50 ml நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இதே எண்ணெயில் ஒரு 50 ml அளவுக்கு இருக்கக்கூடிய கடுகு எண்ணெயும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போது நாம் எடுத்து வச்சுருக்கிற விட்டமின் கேப்சூல்ஸ் இருக்கு இல்லையா அதை கட் பண்ணி அந்த கேப்சூல்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம் டோட்டலாக மொத்தமாக இதில் 700 ml இருக்குது ஸோ 700 ml நான் 4 capsules பயன்படுத்துகிறேன் ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை இந்த மாதிரி டைட்டாக வந்துட்டு மூடிட்டு இதை கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னு சொல்லிட்டு இது நல்லா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆயில் வந்துட்டு நல்லா ஈவனாக என்ன ஆயிரும் அப்படின்னா மிக்ஸ் ஆயிரும் ஸோ பாருங்கள் நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இந்த நுரை வந்து கொஞ்சம் நேரத்தில் அடங்கிடும் அடங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுற பாட்டில்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஃபில்டர் வச்சு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆயிலை நாம் இதில் ஊற்றி வச்சுக்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 300 ml வரும் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவு என்ன பண்ணலான்னா அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி சின்ன பாட்டிலில் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது கம்ப்ளீட்டாக ஃபில் ஆனதுக்கப்புறம் நாம் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கேப் வச்சு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஸோ நாம் இப்போ ஆயில் வந்து ரெடி பண்ணிட்டோம் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத அம்மா கிட்ட கேட்கவே இல்லை அதையுமே இப்போ அம்மா கிட்ட நாம் என்ன பண்ணலாம்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னுமா இது எப்படி தேய்க்கணும்னு சொல்லவே இல்லையே மூடியை திறப்பா திறந்துட்டேன் கையில் உள்ளங்கையில் ஊற்றுப்பா உள்ளங்கையில் கொஞ்சம் ஊற்றிட்டேன் நல்லா தேய்ப்பா ரெண்டு கை வச்சு நல்லா தேய்ப்பா தேய்ச்சிட்டேன்
நல்லா வேர்ல படுற மாதிரி நல்லா எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணுப்பா. எவ்வளவு நிமிஷமா இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறோம்? ஒரு 5 நிமிஷம் பண்ணா போதும்பா. 5 மினிட்ஸா? சரி பண்ணிட்டு அப்படியே தூங்கிரணுமா? இல்லப்பா நல்லா நைட் படுத்து தூங்கிட்டு காலையில எந்திரச்சி குளிச்சிட்டு அதுக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி மறுபடியும் தேய்ச்சிட்டு இதே மாதிரி நீ ஒரு வாரம் செஞ்சிட்டே வந்தினா உன் தலையில இருக்க முடி கொட்டுற பிரச்சனை நீங்கணும்பா. உனக்கு சந்தோஷமா இருக்காப்பா? ரொம்ப சந்தோஷமா. இந்த ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஆயிலை ரெடி பண்ணி உங்க தலையில அப்ளை பண்ணிட்டே வாங்க. 1 வீக்லயே உங்களுக்கு முடி கொட்டுறதுல இருந்து நல்ல தீர்வு கிடைக்கும். எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்றும் இணைந்திருங்கள் அன்புடன்.